ஹலோ வணக்கம், நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்தோட பேர் வந்து அப்பன். இது ஒரு மலையாள படம். இந்த மலையாள படம் வந்து சோனி லிவ்ல டைரக்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. அதனால் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக வந்தேன். இந்த படத்துடைய கதை என்னென்னா, இட்டி அவர் ஒரு வயதானவர், இழுப்பு கீழே வந்து எந்தவித செயல்பாடும் இல்லாமல் வீட்டில் ஒரு மூலையில் கொடுத்துட்ருக்கார். ஒரு ரப்பர் தோட்டம், அது சுத்த நடுவில் இருக்கிற வீடு. அதில் வந்து இட்டியோட பொண்டாட்டி அவங்க அம்மா, அதுக்கப்புறம் வந்து அவங்க பையன், அவங்க பையனுடைய மனைவி அனன்யா, 4-5 வயசில் ஒரு பையன். இது ரொம்ப சின்ன குடும்பமாக ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு காலத்தில் இல்லை, இப்போவும் கூட வந்து படுத்து படிக்க ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்திரீ லோனாகவே சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஒரு கடுப்படுக்கிற, யாரை பார்த்தாலும் அன்பாக பேசக்கூட தெரியாத, எல்லாரையும் சகட்டு மேனிக்கு வந்து கழுவி ஊற்றிட்டு திட்டிட்டு காலையிலேருந்து நடக்க முடியாட்டா கூட வந்து அதீத ஆணவத்தோட அதிகாரத்தோட டார்ச்சர் பண்ணிட்டு, ராத்திரி ஆனால் வந்து மற்றவங்க தூங்கணுமே தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவலைப்படாமல் டார்ச்சர் பண்ணி பாட்டு பாடி, இந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் ஃபுல்லோ மொத்த குடும்பமே அந்த அப்பா எப்போ சாகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா அம்மாவுக்கு கோபம் வந்து அவர் பலகாலமாக வந்து ஒரு ஸ்ரீரோடனாக சுற்றிட்டு இருக்காருன்ற விஷயம். ஒரு பொண்ணை வந்து அவங்களுடைய கோட்டத்திலே வந்து குடி வச்சிருக்கிறார், அந்த பொண்ணும் அவருடைய கீப்பு. இப்படி அவரை பார்க்க வர முன்னாள் கீப்புகள் இப்படியான விஷயங்கள்லாம் மொத்த குடும்பமே இரிட்டேட்டிங்காகவே இருந்துகிட்ருக்கு. அந்த நேரத்தில் அவங்க அப்பா என்றைக்காவது சாவாரா அப்படின்னு மொத்த குடும்பமே காத்துட்டு இருக்கும்போது, சாகிறக்கூடிய எல்லா வாய்ப்புகள் வந்தும் அவர் சாகக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயமும், அந்த ஃபேமிலி பின்னாடி இருக்கிற எமோஷனும் இதுதான் கதை. ஓ, இந்த கதை ப்ரிமிசஸே வந்து ரொம்ப புதுசான ஒரு ப்ரிமிசஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி அப்பாலாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய வயதானவர்கள் நான் பார்த்துருக்குறேன். வயசானதுக்கு அப்புறம் வந்து அதிகாரமும் பணமும் அவங்கக்கிட்ட இருக்கும்போது, அவங்கள டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருக்கும்போது, யாரை பற்றியுமே கவலைப்படாத வாழ்ந்த பல பெருசுகள் சாகிற வரைக்கும் அதே அதிகாரத்தோட, கால் இருக்கோ இல்லையோ, மூக்கு இருக்கோ இல்லையோ, உடம்பு சரியாக இல்லையோ, பீமூத்திரம் அல்றதுக்கு ஆள் இருந்தால், ஆளை டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் கூட தங்கிட்ட இருக்க பணமும் அதிகாரத்தையும் வச்சு யாரையும் மதிக்காமல் கேவலப்படுத்திய அதிகாரத்துறையே இருக்கிற செத்து போன எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்துறாங்கன்னா, அப்படி ஒரு ஆளை வந்து நிறுத்திருக்கிறாரு இந்த படத்தில் அப்பாவை நடித்த இட்டியா நடித்தவர். இட்டியா நடித்த அலென்சியர்லேலோபஸ் அட்டகாசமான நடிப்பு. கிட்டத்தட்ட அவரோட பேசுறது, கத்துறது, குரல் மாடுலேஷன் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அது வந்து அவர் மிகச்சிறந்த நடிப்பின் காரணமாக தான் இருக்கும். அனன்யா எங்கேயுமே போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களாது அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சப்டியூடாக இருக்கிற கேரக்டரு. சன்னிவயன் வந்து அவங்களுடைய பையனாக நடிச்சிருக்காரு. ஒரு இரிட்டேட்டிங் அப்பாவுடைய உச்சபட்சமான பொறுமையை காத்துக்கிட்டு, எப்படியாவது நம்ம வந்து இவர் செத்து போய்ட்டு வர மாட்டாரா அப்படின்னு காத்துட்ருக்க காலமும், அதோடய கிளைமேக்ஸும், அவர் கீப்பாக வரக்கூடிய ஒரு பெண்ணும், அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு விஷயங்கள், எமோஷனல் விஷயங்கள். ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தாண்டி ஓடுது. இந்த படம் 2 மணி நேரம் ஓடக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த எப்படி வந்து ஒரு வீட்டில் அந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளை வந்து எரிச்சல் மூட்டுவாங்களோ, அநாயகமாக இருக்குமோ, அந்த மாதிரி இந்த லென்த்து வந்து கொஞ்சம் அநாயகமாக தான் இருக்குது இந்த படத்துடைய லென்த்து. அந்த படம் வந்து ஒரு 1-1.5 மணி நேரத்தில் வந்து இந்த படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதே போல் டுவார்ட்ஸ் த கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா, அவருடைய சாவுக்கு காரணமாகக்கூடிய ஒரு ஆள்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறாங்க. அது சடால்னு ஒரு விஷயத்தை வந்து ட்விஸ்ட்டுக்காக கொண்டு வர மாதிரியே இருக்குது. பட் ஆன் த ஹோல் ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வந்து அப்பனை வந்து நீங்கள் சோனி லிவ்ல பார்க்கலாம். இது வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லா லாங்குவேஜில் இருக்குது. ஆனால் அது மலையாள படம் தான், டப்டு வெர்ஷன் இருக்குது. அதில் வித்தியாசமான படம் பாருங்கள். ஹியூமன் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூவிவுட் ஓடிடி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், பெங்காலி ஆகிய மொழிகளில் இருக்கிற ஸ்டாக் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரிஸ், வெப்சீரிஸ், இது எல்லாமே வருஷத்துக்கு 99 ரூபாய்க்கு நீங்கள் பார்க்கலாம். பார்த்து உங்கள் கருத்தில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.